ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஒழிச்சிருந்தேன். இன்றைக்கி என்ன டாபிக் போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் பேஜிலோ இல்லை ரீல்ஸ் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது காப்பிரைட் வந்தால் அதை எப்படி கிளைம் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? காப்பிரைட் பட் நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, யூடியூப்பில் வீடியோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடுவோம் சரிங்களா. யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோவோ அதை எடுத்து அப்படியே ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் வரும். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு மற்றவங்களோட சாங் யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை நம்மளோட ஓன் கண்டென்ட் போட்டாலோ அதில் காப்பிரைட் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் இதில் போடும் போது காப்பிரைட் வருதாது. எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோவை எந்த ரீ எடிட் பண்ணாமலும் நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரும் சரிங்களா. அது ஒரு இது. பட் எனக்கு அதுமாரி நான் எடிட் பண்ணி போட்டும் எனக்கு வருது அப்படின்னா அதை எப்படி கிளைம் பண்ணுறது, அதை பார்த்தா அந்த வீடியோ சரிங்களா. பட் கிளைம் பண்ணுறதை எப்படிலாம் கிளைம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு ட்ரிக்ஸ் மூலமா நம்ம கிளைம் பண்ணலாம். பட் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெட் கலரில் தான் சிம்பிள் காட்டும், டாலர் இது ரெட் கலரில் காட்டும், க்ரீன் கலரில் காட்டாது. பட் அந்த க்ரீன் ரெட் கலரில் காட்டுறதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டத்தில் நம்ம அந்த கிளைம் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். பட் அந்த ரெட் கலரை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த இது டேப்குள்ளே போகும், அதில் சப்மிட் பண்ணுற மாதிரி சொல்லி ஆப்ஷன்லாம் வரும். பட் மொபைலில் இருந்தால், பட் நம்ம இது இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாக மொபைலில் தான். பட் அந்த இதில் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு சப்மிட் ஆப்ஷன் கேட்கும், உங்களோட ஒரிஜினல் கண்டென்டாக என்னன்றதுலாம் கேட்கும். நம்ம ஒரிஜினல் கண்டென்ட் கொடுத்துட்டு நம்மளோட இதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரெடிஃபை ஆகிடும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட் மூலமாக பண்ணலாம். பட் எனக்கு இந்தமாரி பண்ணி எனக்கு வரல சார், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம ரீஅப்ளை பண்ணி அந்த சப்மிட் படுத்ததுக்கப்புறம் ஒன்று ரிஜெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதில் போயிட்டு திரும்பி அதுக்குள்ளேயே போய் செக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கீழே ஹெல்ப் சென்டர்னு ஒரு லாஸ்ட்டாக வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஹெல்ப் சென்டரில் மேலே டாபிக் உங்களோட கண்டென்ட் வயலன்ஸில் வந்திருக்கா, காப்பிரைட் கிளைம்லான்னு சொல்லி வந்திருக்கும் டைட்டில். அதில் கீழே இது பண்ணினா அந்த ஹெல்ப்னு கேட்கும், அதில் எஸ் ஆன் ஒன் கேட்கும், அதில் நோ கொடுத்து அது மூலயமா டைப் பண்ணி நம்ம அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணனா அவங்க எலேபிள் பண்ணி தருவாங்க சரிங்களா. அந்த கிளைமே எடுத்து கொடுப்பாங்க. பட் எனக்கு அப்படியுமே எடுத்து கொடுக்கல, வேறு என்ன டாபிக் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கிளைம் பண்ணுறதுக்கு இது நம்ம ஃபேஸ்புக் டீமில் ஸ்ட்ரைட்டாக ரிப்போர்ட் பண்ணுறது சரிங்களா. இப்போ நம்ம ஒரு செட்டிங்ஸ்குள்ளே மெயின் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு ரிப்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு என்ன வீடியோ கண்டென்ட்டோ அந்த வீடியோ கண்டென்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் நம்மளுக்கு வந்த எரர் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் அட்ச் பண்ணி அவங்களுக்கு நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்தோம் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ரெட்டிஃபை பண்ணி தருவாங்க சரிங்களா. இந்த மாதிரி மெத்தடில் எப்படி நம்ம ரெட்டிஃபை பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொபைல் ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிடுறோம். நம்மளோட பேஜ் எதுவோ அதை லாகின் பண்ணிவிட்டு அந்த பேஜில் இருக்க போட்டோ போஸ்ட் பண்ண நம்ம வீடியோ காப்பிரைட் காமிக்கும். அந்த காப்பிரைட் நமக்கு எப்படி இருக்கானுன்றதுனா, டாஸ்க் போரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் சிம்பிள் இருக்கும். இதுவே அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி வியூ அப்படின்னு இருக்கும், அதை கிளைம் எடுத்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஷீட் டீட்டெயில்னு இருக்கும் கீழே லாஸ்ட்டாக, அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது கண்டினியூன்னு கேட்கும், கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துனே திரும்பி ஒரு கண்டினியூ கொடுத்துட்டு இல்லை அக்செப்ட் சேஞ்ச் இல்லை சப்மிட் டிஸ்டர்ப் பண்ணுவோம், சப்மிட் டிஸ்டர்ப்னு கொடுத்து இது பண்ணுங்கள். இல்லை ரிமூவ் வீடியோ கொடுத்தீங்கன்னா இது ரிமூவ் ஆகிடும். கீழே வீடியோ ரிமூவ் பண்ணாமல் சப்மிட் டிஸ்டர்ப் கொடுத்துட்டு ஒரிஜினல் கண்டென்ட் இருந்தால் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த அடிஷனல் டீட்டெயில்ஸில் இது கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இல்லை 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு ரெட்டிஃபை ஆகிடும். இல்லை மதர் கண்டென்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அதர்னு கொடுத்துட்டு அது ஃபயர் யூஸில் நம்ம கிளைம் பண்ணிடணும். அந்த அடிஷ்னல் டீட்டெயில் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கொடுத்து டிக் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிளைம்டுன்னு சொல்லி நம்மளுக்கு ரெட்டிஃபை ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் அதர் கண்டென்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதர் கண்டென்ட்ஸ்னால் நம்மளுடைய கண்டென்ட்டு பாட்டு வேறு ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதை யூஸ் பண்ணும். ஓகேவா? மற்ற எல்லாமே நம்மளுக்கு ஒரிஜினல்னால் ஒரிஜினல் கண்டென்ட் கொடுக்கும். அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன், க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்தமாரி நம்மளுக்கு ஒரு கேஷ் நம்பர் ஒன்று வந்துடும். வந்தோடனே இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். இல்லை சீட் டீச்சரில் போனாலும் இந்தமாரி சப்மிட் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிக்கும். ஓகேவா? இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் இது போய் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஸ்டெப் 2. ஓகேவா? நம்ம அந்த மாதிரி ஒரு கிளைம் பண்ணி எனக்கு கிளைம் ஆகவே இல்லை, எனக்கு நான் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிளைம் பண்ணவனே உங்களுக்கு அது கிளைம் ஆகலை அப்படின்னா என்ன சிரட்டை சொருன்றதை நான் பாருங்கள். இப்போ பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அந்த வீடியோ எந்த வீடியோவோ அந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணுறேன். அந்த வீடியோவை நம்ம கிளிக் பண்ணோம். ஓகேவா? ப்ளே பண்ணுற மாரி அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இதில் ஷோ ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், அந்த வீடியோவை அதில் கிளிக் பண்ணோன்னே இந்தமாரி வருது. பட் நமக்கு இன்னும் ரிமூவ் ஆகவே இல்லை. ஓகேங்களா? கிளைம்டில் ரிமூவ் ஆகலை, அதனால் அதையே கிளிக் பண்ணுங்கள். அந்த மேலே இருக்க நம்ம அந்த யார் அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு
நீங்கள் சப்மிட் பண்ண இதை வந்து ஷோ ஆகும் சரிங்களா. நீங்கள் லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணது இப்போ நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம கவனம் வந்து எதுவுமே ரெட்டிஃபை ஆகலை, அந்த ஷீட் நோட்டில் கொடுத்தாலும் எதுவுமே வரல. அதில் கீழே கிளிக் பண்ணோடனே அந்த ஹெல்ப் சென்டர்னுக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் கீழே ஸ்கொயரில் பண்ணியே வந்தீங்கன்னா இதில் ஃபயர் ஈஸில் கொடுத்து கொடுக்கலாம், இல்லை நம்மனா இங்கே வாட்டர் த ஹெல்ப்ஃபுல்னுக்கில் அதில் வந்து எஸ்ஆ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டென்ட்டில் இருக்குன்றத பாருங்கள். அந்த நம்ம கொடுத்த இதில் தான் இருக்கான்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஹெல்ப்ஃபுல்ன்றதுல வந்து எஸ் கொடுக்க போல நோ கொடுத்துட்டு இதில் வந்து திஸ் நாட் ஒர்க்குன்றத ரெண்டாவது இதுக்கு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணணும் இந்தமாரி ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஹலோ ஃபேஸ்புக் டீம், ஸோ திஸ் வீடியோ இஸ் நாட் காப்பிரைட், திஸ் இஸ் ஆல் மை கிரியேஷன், ஸோ ப்ளீஸ் ரிமூவ் யுவர் காப்பிரைட் ப்ராப்ளம் ஃப்ரம் மை வீடியோ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இதை டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்குல்ல அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும் சரிங்களா. சப்மிட் இந்த மாதிரி தேங்க்ஸ்னு வந்துடும். இது ஒரு 24 hours கழிச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்றது தெரியும் ஓகேவா. ஓகே, இப்போ step 3 சரிங்களா. step 3 வந்து என்னன்றதை பாருங்கள். இப்போ நமக்கு வந்து கிளைம் ஆகவே இல்லை அப்படின்னா அந்த வீடியோ ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. பேஜ் ஓப்பன் பண்ணி நம்மளோட பேஜை லாக்கில் இருக்க செக் பண்ணி அந்த கண்டென்ட் என்னவோ அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. நீங்கள் இந்த வீடியோவை டெலிட் பண்ணாமல் பண்ணுற விஷயம் நான் இப்போ ஓகேவா. அந்த வீடியோவை கிளிக் பண்ணேன், அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இதே தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ண, இது எப்படி ரிமூவ் பண்ணலான்னா இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஓகேவா. இப்போ உங்களுக்கு ஷோ ஆகுது இல்லை, யுவர் கிரியேஷன் மீட் த கார்ஷன் அண்ட் மீட் அவர் த டஸ் நாட் த மியூசிக் ரைட்ஸ்னு இருக்குல்ல, இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாரி ஷோ ஆகும். இதில் ஷிடிடீல்ன்றதை கிளிக் பண்ணி இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட், ஆல் சேஞ்சஸ் வில் பி ரிமோட் யூடியூல் த டிஸ்கஸ் த ரீச்ன்னுக்குல, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட், ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டு. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. அடுத்து இது க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா இதில் இருக்க இந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ வந்து பேஜுக்குள்ளே போயிடுங்க. சாரி, அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு மெனு ஆப்ஷன், மெனு ஆப்ஷன் கீழே கிளியர் பண்ணி வாங்கினா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ கண்டினியூ டு ரிப்போர்ட் ப்ராப்ளம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணவொடனே உங்களுக்கு இந்தமாரி வரும், அதில் இன்க்ளூடிங் சொல்லி ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு என்ன இதுன்றது லாஸ்ட்டாக வீடியோஸ்ன்றதான். இப்போ இப்போ நம்ம வீடியோக்கு வந்தது தானே இது, அதனால் வீடியோஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா இந்தமாரி வந்துடும், இதில் இருக்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்க பார்த்தீங்களா அதில் அப்லோட் ஃப்ரம் இதில் இருந்து கிளிக் பண்ணி அப்லோட் ஃப்ரம் கொடுத்தோன்னே இதில் வரும். அந்த ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த வீடியோட இது, ரெண்டாவது அந்த சப்மிட் பண்ணதுக்கான டிஸ்டர்ப் இது, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் டைப் பண்ணுறது வந்து அதில் டைப் பண்ணிங்க சரிங்களா. இந்த ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் ஆட் பண்ணிவிட்டு மேலே டிஸ்கிரிப்ட் இஷ்யூவில் வந்து நீங்கள் நான் டைப் பண்ணுற விஷயத்தை வந்து டைப் பண்ணிங்க ஓகேவா. ஹலோ ஃபேஸ்புக் டீம், சார் திஸ் வீடியோ இஸ் நாட் காப்பிரைட் ஓகேவா. இந்த வீடியோ வந்து ஒரு காப்பிரைட் லாஸ் அங்கு, திஸ் இஸ் ஏ ஆல் மை கிரியேஷன், ஏன்னா நான் இது க்ரியேட் பண்ண வீடியோ எல்லாமே நான் மேக் பண்ணது, நான் எடிட் பண்ணது, நான் விஷுவல் எடுத்தது எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் பாட்டும் காப்பிரைட் இல்லை, அதனால் ஸோ ப்ளீஸ் ரிமூவ் காப்பிரைட் ப்ராப்ளம் ஃப்ரம் மை வீடியோ அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சே பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு சென்ட் ஆப்ஷன் மாரி இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து சென்ட் ஆகிடும் சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு உங்களை நான் சென்ட் பண்ணுற பாருங்கள். தேங்க்ஸ்ன்னு போட்டு இதுக்கப்புறம் வந்து மேலே இருக்க அந்த இதை வந்து ஏரோ மார்க் க்ரீம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணிடணும் ஓகேங்களா. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது ரெண்டுத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் அப்படின்னு சொல்லி வரும். வந்தவனே பார்த்தீங்கன்னா இருங்க வெயிட் பண்ணுங்கள், ஃபைனல் ரிப்போர்ட்னு சொல்லி வந்தனே கீழே நம்ம தேங்க்ஸ் ஃபார் சென்டிங்னு சொல்லி வந்து வந்துச்சு பார்த்தீங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இது பண்ணிங்க அப்படின்னா ஒரு 24 hours வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிமூவ் ஆகிடும் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. பட் ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பாய்.